கொரோனா தடுப்பு பணிகளை கவனிக்க அவசரமாக கட்டளை மையம் வார் ரூம் ஒன்றை உடனடியாக திறக்க வேண்டும். உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு உச்சத்தை எட்டி வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மே 6 முதல் பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசர நிலை அளவுக்கு கொரோனா தொற்று தீவிரமாக இருப்பதால் உடனடியாக கட்டளை மையம் வார் ரூம் ஒன்றை திறந்திட வேண்டும் என தலைமை செயலாளரிடம் கூறியுள்ளேன். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆக்சிஜன் தேவை மற்றும் இருப்பு, படுக்கைகளின் தேவை, தடுப்பூசி இருப்பு ஆகியவற்றை தெரிந்து ஒருங்கிணைந்து செயல்பட இந்த கட்டளை மையம் உதவியாக இருக்கும். முன்கள பணியாளர்களின் பங்களிப்பு மாபெரும் மக்கள் சேவையாக மாறிவிட்டது. மருத்துவ அவசர நிலை காலம் என்பதால் 50% படுக்கைகளை ஒதுக்கீடு செய்து வரும் தனியார் மருத்துவமனைகள் கூடுதலாகவும் படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். கட்டணத்திலும் முடிந்த அளவு சலுகை காட்டுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த கருணை காட்டி உயிரை செலவில்லாமல் மீட்டு தர வேண்டும். இது கடினமான காலம், ஆனால் கடக்க முடியாத காலம் அல்ல. மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.